நாங்கள் அதற்கு என்னென்ன பிரச்சனைகள் என்றதை உங்களுக்கு நாங்கள். அப்போ 154 பேரில் உங்களுக்கு காணிகள் இருக்கா, உங்களோட காணிகள் இருக்கா இங்கே? சிமெண்ட் ஃபேக்டரியை மூடினார்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அந்த வேலைவாய்ப்பு இல்லாதது ஒரு பெருமையான கூற விரும்புகிறேன். எனினும் சிமெண்ட் சாலை என்னுடைய அமைச்சின் கீழ் இல்லை, இது உண்மையாக ரிஷாத் பதருடின் அமைச்சின் கீழ் தான் இருக்கின்றது. நான் ரிஷாத் பதருடினை இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சந்தித்து அவரோடு கதை, அதாவது நாளைக்கு அவரை சந்தித்து நான் கேட்பேன் இவர் உங்களுக்கு எதுவும் சலுகைகளை செய்ய முடியுமா என்று. எத்தனை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள்? இங்கே நாங்கள் உங்களுக்கு தந்து அந்த பதவியின்படி 100 எங்களுடைய தொழிற்சாலையில் 154 பேர். அப்போ 154 பேரில் உங்களுக்கு காணிகள் இருக்கா, உங்களோட காணிகள் இருக்கா இங்கே? ஓம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த காணியை இப்போ என்ன கவர்மெண்ட்டால் எடுத்துருக்குறாங்களா? இல்லை, திருப்பி திருப்பி கொடுக்கப்படாத தொழிலாளர் காணிகளும் இருக்குது, அதுக்கு இல்லை. ஓ, சுட்டுவட்டத்துக்கு. சரி, உங்களுக்கு வீடு விஷயம் தேவை என்றால் நான் உங்கள் பரமேஸ்வரையோட கதைச்சு உங்களுக்கு அது கட்டி கொடுக்குற 154 பேர் தான் இருக்கிறேன். அதை நான் பார்த்து செய்கிறேன், அதை நான் பார்த்து ஒரு வீட்டு திட்டத்துக்கு நான் எனக்கு முடியுமான அளவு நான் அதை நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். மற்றதாக அந்த மற்ற விடயத்தையும் நான் ரிஷாத் பதிலோடு கலந்து ஆலோசித்து திருப்பி அந்த சாலையை ஆரம்பிக்கிறதென்றால் நீங்கள் கூறியது போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் வேலைவாய்ப்பு முதல் தருணம் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு நல்ல ஒரு கோரிக்கை, அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.